லவ்வர்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி முட்டாள்களுக்கு வீண் உபதேசம். எருமைப்பட்டியில் ஒரு சலவை தொழிலாளி இருந்தார். அவரிடம் இரண்டு ஆடுகள் இருந்தன. அவை இரண்டும் ஒரு நாள் மிக வருத்தத்துடன் பேசிக் கொண்டிருந்தன. நாங்கள் சுமந்து வரும் அழுக்கு ஆடைகள் சலவை செய்ததும் வெண்மையாக மாறுகின்றது. ஆனால் நாங்கள் ஏன் கருப்பாகவே இருக்கிறோம் என்று தங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுக் கொண்டன. அந்த வழியாக வந்த ஆடு கழுதைகளின் பேச்சை ஒட்டு கேட்டு விட்டது. கழுதைகளின் பேச்சை கேட்டதும் ஆட்டிற்கு சிரிப்பே வந்துவிட்டது. பின்னர் ஆடு வந்து, கழுதைகளே, நலம்தானே? நீங்கள் இருவரும் ஏதோ ரகசியம் பேசுவது போல தெரிகின்றதே என்று அதன் வாயை கிளறியது. அப்போது இரண்டு கழுதைகளும், நாங்கள் ஒரு விஷயத்துக்கு சந்தேகப்பட்டுக் கொண்டிருந்தோம், யார் எங்கள் சந்தேகத்தை தீர்ப்பார்கள் என்று யோசித்தோம், நீயே வந்துவிட்டாய் என்று கூறியது. அப்போது ஆடு கூறியது, நீங்கள் பேசியதை நானும் அறிவேன். உங்கள் சந்தேகம் என்னவென்று எனக்கு புரிந்துவிட்டது. ஆனால் இந்த முட்டாள்தனமான கேள்விக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்று எனக்கு தெரியவில்லை என்றது. உடனே இதை கேட்டதும் கழுதைகள் இரண்டிற்கும் கோபம் வந்தது. எங்களை முட்டாள் என்று கூறாதே, உனக்கு தெரிந்தால் கூறு, தெரியவில்லையே பேசாமல் போய்விடு என்று கழுதைகள் இரண்டு கோபத்துடன் கூறின. கழுதைகளே, நீங்கள் ஏன் என் மீது கோபப்படுகின்றீர்கள்? நீங்களும் துணிகளும் ஒன்றா? அப்படி இருக்க உங்கள் முட்டாள்தனமான கேள்விகளுக்கு நான் பதிலளித்தால் நானும் முட்டாளாகி விடுவேன் என்று கூறியது. கழுதைகள் இரண்டும் பொறுமை இழந்தது. இரண்டும் தங்களுடைய கோபத்தை ஒன்று திரட்டி ஆட்டினை காலால் ஒட்டி உதைத்தது. ஆடு எங்கேயோ சென்று விட்டது. பின்னர் ஆடு நொண்டி நொண்டி எழுந்து வந்தது. இதிலிருந்து புரிகின்ற ஒரு விஷயம், துஷ்டருக்கு வீண் உபதேசம் கூடாது.